அனைவருக்கும் இனிய வணக்கம். வகுப்பு 5 பாடம் தமிழ், இலக்கணம், பெயர்சொல், வினைச்சொல். பெயர்சொல் வினைச்சொல், அதாவது இந்த பெயர்சொல்னா என்ன, வினைச்சொல்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெயர்சொல் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல், அதாவது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் வந்து பெயர்சொல். வினைச்சொல் அப்படிங்கிறதுனால வினைச்சொல்லுங்கிற நம்ம செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடியது. வினைச்சொல்னா என்னது, நம்ம செய்யக்கூடிய செயலை குறிப்பது தான் எனது வினைச்சொல். இப்போ ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் எனது பெயர்சொல் எனப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் எனது பெயர்சொல். இப்போ எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சாந்தி, வகுப்பறை, சித்திரை, கண், கதிரவன் அப்படிங்கிறது, சந்திரன்ங்கிறதெல்லாம் என்னதுன்னு பார்த்தோம்னா பெயர்சொல்லை குறிக்குது. எனது சாந்தி, வகுப்பறை, சித்திரை, கண், கதிரவன், சந்திரன் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா பெயர் சொல்ல குறிக்க. ஒரு செயலை வந்து குறிப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எனது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல், அதாவது ஓடினான், விழுந்தான், எழுதினான். இப்போ பார்த்தோம்னா நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரு, பாருங்கண்ணே, ராமன் பாடம் படித்தான். இதில் வந்து பார்த்தோம்னா ராமன் பாடம் அப்படிங்கிறது என்னது பெயர் சொல், படித்தான்ங்கிறது என்னது வினை சொல். ராமன் பாடம் படித்தான் அப்படிங்கிறது என்னது பெயர் சொல், ராமன் பாடம் பெயர் சொல், படித்தான்ங்கிறது என்னது வினை சொல்ல குறிக்கிறது. படித்தான்ங்கிறது என்னது வினை சொல்ல குறிக்கிறது. இங்கே மாடு புல் மேய்ந்தது, மாடு புல்ங்கிறது மேய்ந்தது. மாடு புல் அப்படிங்கிறது என்னது, மாடும் புல்லுங்கிறதும் பெயர் சொல்ல குறிக்கும். மேய்ந்ததுங்கிறது என்னது வினை சொற்களை குறிக்கக்கூடியது. இப்போ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயலை பார்க்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு எலக்ட்ரிஷியனை தான் வந்து மின்சார வேலைகளை வந்து செய்கிற விட, கண்ணன் மின்சார வேலைகளை செய்தார், அதாவது கண்ணன் மின்விசிறியை சரி செய்தார், பழுது பார்த்தார். பழுது பார்த்தார் அப்படிங்கிறது, பார்த்தாருங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினை சொல்ல குறிக்கும், வினை சொற்களை குறிக்கும். பழுது பார்த்தார் பார்த்தார் அப்படிங்கிறத இது குறிக்கும். இப்போ தபால்காரர் தபால் தலைகளை காகித கடிதங்களை கொடுத்தார், தபால்காரரால் கடிதம் கொடுக்கப்பட்டது. இல்லைன்னா தபால்காரர் கடிதம் கொடுத்தார், கொடுத்தாருங்கிறது என்னது வினை சொல்ல குறிக்கும், கொடுத்தாருங்கிறது என்னது வினை சொல்ல குறிக்கும். பால்காரர் பால் கொடுத்தார், பால்காரர் பால் கொடுத்தார், இந்த கொடுத்தாருங்கிறதுலாம் என்னென்னு வினை சொல்லை குறிக்கக்கூடியது. இராணுவ வீரர் நாட்டை பாதுகாப்பார், பாதுகாத்தார் அப்படிங்கிறது என்னது பாதுகாத்தார், காத்தாருங்கிறது வினை சொல். இது யார், தீயணைப்பு படை வீரர். தீயணைப்பு படை வீரர் என்ன, அவருடைய பணி என்னென்னா எங்கேயாவது நெருப்பு இருந்ததுன்னா அதை போய் அணைக்கக்கூடியது. அவரும் வந்து அந்த அணைக்கக்கூடியதுங்கிறது என்னது வினை சொற்களை குறிக்கிறது. இவங்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து துணியெல்லாம் இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துணிகளெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வேலைகளை அவங்க இவங்கெல்லாம் செய்யக்கூடிய பணிகளை குறிக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுறது பார்க்குற போது வினை சொற்கள். இப்போ கண்ணன் பானை செய்தான், கண்ணன்கிறதும் பானைங்கிறதும் பெயர் சொல், கண்ணன் பானைங்கிறது பெயர் சொல். ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயலை குறிக்கிறது வந்து வினை சொல், அதாவது கண்ணன் பானை செய்தான், செய்தான்ங்கிறது என்னது வினை சொல்ல குறிக்கக்கூடியது. கண்ணன் பானை செய்தான். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த ஒவ்வொரு பணிகளையும் நம்ம வந்து சொல்லும்போது அவங்க செய்யக்கூடிய செயலை குறிக்கிறது, அது வந்து நெய்தல், நெய்கிறத நூல் நெய்கிறாங்க இல்லையா, பருத்தி நூல் எடுத்து ஆடையை நெய்வாங்க, அந்த ஆடையை நெய்கிறது தான் வந்து நெய்கிறது, அந்த நெய்தல் செய்கிற பணியை வந்து என்னது வினை சொற்கள். இப்போ கட்டிடம் கட்டினார், கட்டினாருங்கிறது என்னது வினை சொல், கட்டிடம் அப்படிங்கிறது இது பெயர் சொல், கட்டினான் அப்படிங்கிறது வினை சொல். இப்போ புகைப்படம் எடுத்தார், புகைப்படம் எடுத்தார், எடுத்தாருங்கிறது வினை சொல். மீனவர் மீன் பிடித்தார், பிடித்தார்ங்கிறது வினை சொல். மீனவர்ங்கிறது என்னது பெயர் சொல், பிடித்தார் அப்படிங்கிறது வினை சொல். இப்போ இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஓவியர் வந்து ஓவியம் வரைஞ்சி
அதுக்கு வந்து வண்ணம் கொடுக்குறாரு. ஓவியர் வந்து என்ன பண்ணார், வண்ணம் கொடுத்தார். எதுக்கு? ஓவியத்திற்கு வண்ணம் கொடுத்தார். இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெயர் சொல் வினை சொல்லுங்க. இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் குறிக்கிறது என்னது, இங்கே இருக்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் குறிப்பது வினை சொற்கள். செய்யக்கூடிய செயலை குறிப்பது என்னது, வினை சொற்கள். இப்போ நம்ம திரும்பி இது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து வினை சொற்கள்னால் என்ன, பெயர் சொல் என்ன என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டால் என்னது, ஒன்றின் பெயரை குறிப்பது பெயர் சொல், ஒரு செயலை குறிப்பது வினை சொல். பெயர் சொல் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டால் என்ன எழுதணும், ஒன்றின் பெயரை குறிப்பது பெயர் சொல். வினை சொல் அப்படின்னா ஒரு செயலை குறிப்பது வினை சொல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? திரும்ப சொல்லுங்கள். பெயர் சொல் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லணும், இப்போ நான் சொல்கிறது திரும்ப சொல்லுங்கள், ஒன்றின் பெயரை குறிப்பது பெயர் சொல், வினை சொல் என்றால் ஒரு செயலை குறிப்பது வினை சொல். சரியா சொன்னீங்க. இப்போ இந்த பயிற்சியில் பார்க்கலாமா? இப்போ பயிற்சியில் பார்த்தோம் அப்படின்னா, பாடினான் வருணன், எழுதினான் வரைந்தான் இசைவாணி, உண்டான் கண்ணன், சம்சுதீன், ஜெனிஃபர், கட்டினார் ஓடியது. இப்போ இதில் வந்து எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா, கீழ்காணும் சொற்களை பெயர் சொல் வினை சொல் என வகைப்படுத்துக. அதாவது கீழ்காணும் சொற்களை பெயர் சொல் வினை சொற்கள் என வகைப்படுத்துக. இப்போ இதில் வந்து எது பெயர் சொல் எது வினை சொல் நம்ம எடுத்து எழுதுகிறோம். இப்போ இதில் வந்து எதுதெல்லாம் பெயர் சொல், வர்ணன், கண்ணன், சம்சுதீன், ஜெனிஃபர், இசைவாணி, அடுத்தது முயல், இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னு சொன்னால் பெயரில் வரக்கூடியது. இப்போ வந்து வினை சொல் அப்படின்னா, வினை சொல்னால் செயலை குறிக்கக்கூடிய சொல்னு சொல்லணும். அப்போ என்னது வரும், பாடினான், எழுதினான், வரைந்தான், கட்டினார், ஓடியது, உண்டான்ங்கிறதெல்லாம் எதில் வரும், இந்த வினை சொற்களில் வரும். இனி இதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.